என்னோட பேர் நிவேதா மகேஷ். நான் சென்னையிலேருந்து வரேன். எனக்கு 1 இயர் பேக் முதல்ல இங்கே வந்திருந்தேன். அப்போ வந்து லோயர் பேக் ஃப்ராக்சர் இருந்தேன். ஆக்சுவலி L4, L5 அண்ட் S1 அலோபதி இதில் ஒரு அரௌண்ட் 10 மந்த்ஸ் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாச்சு. ஒன்லி வந்து இந்த சர்ஜரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் என்னோடய நெய்பர் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒன்று இருக்குது, ட்ரை பண்ணலாம் ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் தான் வந்தேன். அப்புறம் ஃபஸ்ட்டு வரும்போது டாக்டர் ராஜீவ் சார் எனக்கு வந்து இது பண்ணாங்க. அப்போது ஒரு 15 டேஸ் அந்த டைம் அந்த மாதிரி இருந்தேன். நல்லாவே ரிலீஃப் இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப அப்போலாம் ஒரு 1/2 ஹவர் கண்டினியூஸாக உட்கார முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது. அரௌண்ட் 2 இயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான் ட்ராவல் பண்ணவே இல்லை, அந்த அளவுக்கு இருந்தது என்னோடய பேக் டேமேஜ் ஆகிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த 15 டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 45 டேஸ் நல்ல ரெஸ்டில் இருக்க சொன்னாங்க. கொஞ்சம் கிராஜுவலாக சின்ன சின்ன வேலைகளாக செய்ய ஆரம்பித்தேன். இப்போ நான் குனியவே ஆரம்பிச்சிருக்கேன், குனியிறேன், எல்லா வேலையும் எல்லாமே செய்கிறேன். பட் அந்த 6 மந்த் அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தனிங் மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னாங்க. அதனால் இப்போ ஸ்ட்ரென்தனிங்காக தான் வந்திருக்கேன். நான் இந்த நெக்கு கொஞ்சம் எல்லா இதுவுமே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சைக்கிளிங் பண்ணலானே சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சைக்கிளிங் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, எல்லாம் பண்ணலாம். ஆனால் திரும்ப ஒரு 1 மந்த் கொஞ்சம் கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதிகமாக நெக்ஸ்ட் இயர் இன்னும் நல்ல வேர்ல்டு முழுக்க ட்ராவல் பண்ணுன்றது தான் என்னோடய ஆசை. இது பியூர் ஆகிட்டு அந்த மாதிரி தெரப்பி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எனக்கு வரும்போது ஆயில் மசாஜ் அபயங்கம் அந்த மாதிரி இது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தனிங் பால் வச்சு கொடுத்தாங்க. அந்த இது இந்த முறை வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. லாஸ்ட் டைம் கொடுத்த மசாஜ் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி வெயிட் ரிடக்ஷனுக்காகவும் கொஞ்சம் இது பண்ணாங்க. பாடி வெயிட்னாலே கொஞ்சம் மசில் பெயின்லாம் கெயின் ஆகுதுன்ட்டு சம் பவுடர் மசாஜ். அதுக்கப்புறம் இவங்க வஸ்தி சொல்லிட்டு இனிமாஸ் டைப்ஸ் ஆஃப் இனிமாஸ் இருக்குது இவங்க இதில், அதெல்லாம் கொடுத்து தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. தென் அப்புறம் இவங்களோட சர்வீஸ்லாம் சொல்லணுன்னா நர்சஸ், அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட், டாக்டர்ஸ், ரொம்ப எல்லாருமே எக்ஸலண்ட். இது வரைக்கும் இங்கே வந்து யாருமே ஒரு கத்தி அப்படிங்கிற மாதிரி ஷவுட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். எல்லாமே ரொம்ப பொலைட்டு, சாஃப்ட்டு, எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட் மெயின்டெனன்ஸு. இந்த மாதிரி ஈவன் நான் சொல்கிறது கார்பரேட் ஹாஸ்பிட்டல் லைக் அப்போலோலாம் கூட இப்படி இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ தே ஆர் வெரி குட். எல்லா இதுலேயுமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட். அது மட்டும் இல்லை ரொம்ப கேரிங். நம்ம எங்கேயாவது அப்படியே வெளியே ஏதாவது போகிறோம் அப்படின்னா கூட நம்ம போயிட்டு உடனே வந்துட்டோம்னு நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த டிரைவர் யாராவது போய் இது பண்ண அனுப்பிச்சாங்கன்னா மேடம் போய் சேர்ந்துட்டிங்களா, வந்துட்டிங்களா, அந்த மாதிரி அந்த டோட்டல் கேரிங் இருக்குது. வீடு போய் சேர்ற வரைக்கும் அந்த கேர் எடுத்துக்கிறாங்க அவங்க. தேங்க்ஸ் டு ஏவிஎன்.